ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். நம்ம எல்லாருமே நம்மளால் வாழ்க்கையில் போக முடியாத இடங்களை சினிமாவில் பார்த்து சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி அந்த சினிமாவை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோ நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட சினிமா செய்திகளை உங்களுக்கு சொல்கிற நிகழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இன்றைக்கி என்னென்ன செய்திகள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்கிறத நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல பார்க்க போகிறது #Bahubali 2. பாகுபலி திரைப்படம் 2015 நான்கு மொழிகளில் ரிலீஸ் ஆச்சு. என்னென்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், ஹிந்தி மற்றும் மலையாளம். இந்தியா முழுக்க ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன திரைப்படம்னு சொல்லலாம். முதல் பகுதியினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 650 crores. இப்போ பாகுபலி திரைப்படத்தினுடைய இரண்டாவது பாகம் ரொம்ப விறுவிறுப்பாக தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாகுபலி படக்குழுவினர்கள் மட்டும் இல்லாம தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பல நட்சத்திரங்கள் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டேதான் இருக்கு. என்ன மாதிரியான வரப்போகுது அப்படிங்கிற ஆவல் ஜாஸ்தி இருக்கு. சோ ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத மார்ச் 15 அன்னைக்கு பார்க்கலாம். அடுத்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்க்க போறது #Rana. தமிழ் இண்டஸ்ட்ரியில பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு சில ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தமிழ் படத்தை தெலுங்குல டப் பண்ணி தெலுங்குல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவுல பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில தான் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய ஹீரோஸும் அந்த மாதிரி அவங்களுடைய படங்களை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரானா டகுபாடி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து டைரக்டா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நடிக்கவே வந்தாரு. அவருடைய முதல் திரைப்படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஆரம்பம். ஆரம்பம் திரைப்படத்துல அவர் அஜித் அவர்களோட சேர்ந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சிருந்தாலும் கூட அவருடைய ரோல் மே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலா தான் இருந்தது. அவருடைய ரோலால் தான் ஒரு பெரிய ட்விஸ்டோ ஏற்பட்டது. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து தமிழ்ல அவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சாரு. இப்போ ரீசெண்டா பாகுபலி 2 திரைப்படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படங்களை தொடர்ந்து இப்போ அவர் கரண்டா கமெண்டா இருக்கக்கூடிய புது திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா மடை திறந்து. இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கழுகு படத்தை டைரக்ட் பண்ண சத்யசிவா அவர்கள். இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸை மையமாக வச்சு இந்த படத்தை எடுக்க இருக்காங்களா. இந்த திரைப்படத்தில் ராணாக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினா கசான்ரா. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்க போகிறாரா. யுவன் சங்கர் ராஜா எந்த ஜான்ரா மூவியாக இருந்தாலுமே சரி அதுக்கு ரொம்ப அமேசிங்காக மியூசிக் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தையும் மியூசிக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மற்ற தகவல்களை கூடிய விரைவில் பார்க்கலாம். அடுத்துதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பார்க்க போகிறது #Kabali Girl. கபாலி திரைப்படம் மூலமா தன்ஷிகா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பொண்ணா நடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படம் மூலமா அவங்களுடைய போல்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கவும் செஞ்சாங்க. கபாலி திரைப்படத்தை தொடர்ந்து தன்ஷிகா நிறைய திரைப்படங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாலு ஜடா. வாலு ஜடா அப்படிங்கிற இந்த திரைப்படம் தெலுங்குலயும் ரிலீஸ் ஆக இருக்கு, தமிழ்லயும் ரிலீஸ் ஆக இருக்கு. ஆனா இப்பத்திக்கு தெலுங்குல தான் வாலு ஜடா அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த கதையில ஹன்ஷிகா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு மாதிரியான ஒரு ரோல் தான் பண்ண இருக்காங்களா இந்த படத்துல. அவங்களுக்கு தான் லீட் ரோல் எதிர்பார்ப்புமே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். எதிர்பார்ப்புமே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தை பத்தின மற்ற அப்டேட்ஸ் கூடிய விரைவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஹாட் நியூஸ். இன்றைக்கு நம்ம ஹாட் நியூஸில் மகேஷ் பாபு மற்றும் ஏஆர் முருகதாஸ் பற்றின ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் மகேஷ் பாபு தெலுங்குவில் ஒரு பிஸியாக படத்தில் நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ கரண்டாக எங்கே நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலையோ கோவாலையோ நடந்துட்டுருக்கா. அடுத்ததாக படத்தினுடைய ஃபைனல் ஷெட்யூலில் ஹாங்காங்கில் ஷூட் பண்ணலான்னு இருக்காங்களா. இந்த படத்தில் மட்டும் மொத்தம் 3 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கமிட் ஆயிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணல் கண்ணன், பீட்டர் ஹெயின் மற்றும் அன்பறிவு. இவங்க 3 பேரும் இருக்கிறதால கண்டிப்பா இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய இருக்கும், ஆக்ஷன் வந்து மாசா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாவே இருந்துட்டு இருக்கு. பொதுவாகவே மகேஷ் பாபு நடிக்கிறாருன்னா அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேள்விப்படும் போது அதுவும் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் அதே நேரத்தில் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை ரிவீல் பண்ணிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 23rd. நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல படத்தோட பேர் ரிலீஸ் பண்ணுங்கப்பா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் குமாரும் அருண் ராஜா காமராஜாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பாடல்களுக்காக ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ரீசெண்டாக டிசம்பரில் ஜல்லிக்கட்டு பேனுக்கு எதிராக நடந்த ப்ரொட்டஸ்ட்காகவும் இவங்க ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொம்பு வச்ச சிங்கண்டா. ஸோ இந்த ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூட் ஆனதால் எல்லாருமே இந்த ஆல்பமை ரசித்து கேட்டாங்க. இந்த ஆல்பமை தொடர்ந்து இன்னொரு ஆல்பம்காக அருண்ராஜா காமராஜாவும் ஜிவி பிரகாஷ் குமாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆல்பம்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுவாசல் ப்ரொட்டஸ்ட்காக இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, அதை தெரிவிக்கிற விதமாக இந்த ஆல்பம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா. இந்த ஆல்பமுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்தே இந்த பாடல் எப்படி இருக்கும், கேட்கறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைப்பில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஆல்பமை இந்த வீக்கே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்களா. ஸோ இந்த ஆல்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது காத்திருக்கிறதுக்கு ரொம்ப காலம் இல்லை, இந்த வீக்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பாலிவுட். இன்னைக்கு நம்ம பாலிவுட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பயோகிராஃபி மூவிஸ் யாரை பற்றிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஆக்டர்ஸ் பற்றி வரும், மியூசிஷியன்ஸ் பற்றி வரும், அப்படி இல்லைனா பொலிட்டிஷியன்ஸ் பற்றி வரும். இப்படி ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஆட்களை பற்றின பயோகிராஃபி மூவிஸ் நிறைய வந்திருக்கு. அந்த வகையில் ஒரு முக்கியமான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி திரைப்படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் தோனி அவர்களுடைய லைஃப் பத்தினதுன்னு சொல்லலாம். அவர் எப்படி பல கஷ்டங்களை தாண்டி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆனாரு, அவருடைய பர்சனல் லைஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கறது ரொம்பவே அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல தோனியுடைய கேரக்டர் பிளே பண்ண ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுஷாந்த் சிங். அவருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான திரைப்படம் தான் டிரைவ். டிரைவ் திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னு கரண் ஜோகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா தருண் அவர்கள். இந்த படத்துல சுஷாந்த் சிங்க்கு பேரன் நடிக்க இருக்கிற ஹீரோன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் பெர்னாண்டஸ். இந்த திரைப்படம் ஆக்ஷன் கலந்த ரொமான்டிக் காமெடி படமா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த படத்தை பத்தின மத்த அப்டேட்ஸ் கூடவே விரைவில் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கலக்கல் காம்பினேஷன். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சில செலிபிரிட்டிஸோட காம்பின
ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ண மாட்டாங்களா, எப்போ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கலக்கல் காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கலக்கல் காம்பினேஷன்ஸ்ல முதல்ல பார்க்க போற காம்பினேஷனல் ஆக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினி மற்றும் கமல் சார். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்னாலே கண்டிப்பா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா டேரக்டர்ஸ்குள்ளயுமே இருக்குங்க. பிளஸ் கே டவுன்ல இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அந்த படம் எப்படி இருக்கும்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ இவங்க ஆல்ரெடி காம்பினேஷன்ல நடிச்ச திரைப்படங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா 16 வயதினிலே, அபூர்வ ராகங்கள், நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு, காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆக்டர் அண்ட் டைரக்டர் காம்பினேஷன். சங்கரோட டைரக்ஷன்ல கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் திரைப்படத்தை நடிச்சாரு. இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலயுமே ரீமேக் பண்ணாங்க. ரெண்டுத்திலயுமே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் 1996 ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஊழல் பத்தி எடுத்த கதைகள்லயே மிக சிறந்த படம் எது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்தியன் திரைப்படத்தை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்தியன் படத்துக்கு அப்புறமா கமல் சரோ சங்கர் சரோ சேர்ந்து ஒன்னும் ஒரு படம் பண்ணல அப்படிங்கறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா ஃபியூச்சர்ல இவங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற காம்பினேஷன் விஜய் மற்றும் அஜித், அதாவது காலிவுட் இண்டஸ்ட்ரியோட தலை மற்றும் தளபதி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தலை ஃபேன்ஸ்க்கும் இருக்கு, தளபதி ஃபேன்ஸ்க்கும் இருக்கு. ஆனா இதுக்கான விடை அவங்க ரெண்டு பேர் தான் சொல்லி ஆகணும் இல்லையா. ஆனா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எந்த திரைப்படத்துலன்னு பாத்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலே. இந்த திரைப்படம் 1995 ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறத்திலிருந்து இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கல. ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத காத்திருந்து பாக்கலாம். விஜயும் சூர்யாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதும் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் தான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலுமே அவங்க நடிச்சாங்க. இந்த திரைப்படத்துல அவங்களுடைய காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. விஜய் வந்து ரொம்ப துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. சூர்யா சாஃப்ட் அண்ட் சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல பண்ணிருப்பாரு. இந்த காம்பினேஷன் தான் அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் மட்டும் இல்லாம நேருக்கு நேர் திரைப்படத்துல படத்தினுடைய டைட்டில் கேத்த மாதிரி ரெண்டு பேருமே ஒத்து வராத மாதிரியான ஒரு கேரக்டர்ல பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டு திரைப்படங்களுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நடிக்கல. மேபி ஃபியூச்சர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது இவங்க மனசு வச்சாதான் தெரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நிஜமாவே ரொம்ப நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம், கமல் சார் மற்றும் மணிரத்னம் சார். இது வரைக்கும் உலக சினிமாலேயே பெஸ்ட் 90 பிலிம்ஸ் எடுத்தா அதுல வர இருக்கிற ஒரே ஒரு தமிழ் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாயகன். நிஜமாவே இது நம்ம எல்லாருக்குமே பெருமைங்க. அப்படிப்பட்ட படத்தை இயக்கியவர் தான் மணிரத்னம். இவருடைய டைரக்ஷன்ல கமல் சார் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு, அது நாயகன்.
மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல கமல் சார் மறுபடியும் நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அப்படி நடிச்சாருன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு ஆஸ்கர் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மன்வாசனையோடு வருகிறேன். இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா மற்றும் இளையராஜா. அந்த காலத்துல பாரதி ராஜா படம் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா ராஜா சார் தான் அதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுவாரு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா பாரதி ராஜா சார் படம் டைரக்ட் பண்றதுல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காரு. ஆனா இளையராஜா சார் இப்ப வரைக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ரெண்டு ராஜாவும் சேர்ந்து கூடிய சீக்கிரத்துல ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்.